சரவண மீனாட்சி. 3ஆம் தேதி 2 மாதம் 2017 ஆகிய இன்றைய தினம் சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? இன்றைய தினம் முதலிரவாக மாறுகின்றது. அதே வேளையில் இருவருக்கு முதலிரவென்றாலும் ஒருவர் வீட்டின் சம்மதத்துடனும் மற்றொருவர் வீட்டின் வெறுப்புடனும் ஆரம்பிக்கின்றனர். இருப்பினும் வீட்டின் சம்மதத்துடன் ஆரம்பிப்பவர்கள் மனதில் ஒற்றுமை இல்லை. வீட்டின் எதிர்ப்புடன் ஆரம்பிப்பவர்கள் மனதில் ஒற்றுமை இருந்தாலும் சேர முடியவில்லை என்று ஆரம்பமாகும் இன்றைய தினம் சரவணனும் மீனாட்சியும் வருகின்றார்கள். அப்பொழுது சரவணன் மீனாட்சியின் கண்களை மூடிக்கொண்டு வந்து சர்ப்ரைஸாக முதலிரவு நடக்குமிடத்தை காட்ட மீனாட்சியும் சந்தோஷப்படுகின்றாள். இருப்பினும் முற்றத்தில் இப்படியா முதலிரவு கொண்டாடுவதென்று மீனாட்சி கவலைப்படுகின்றாள். அதற்கு சரவணனும் சிரித்து கொண்டே சமாளிக்க கடைசி வரையில் அந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக ஒரு காமெடி நிகழ்ச்சியாக நடந்தேறியது. அதன்பின் விடியல் காலமையில் சமையலறையில் சமைத்து கொண்டிருக்கின்றார்கள் சரவணனின் தாயாரும் முத்தலகும். இந்த வேளையில் உள்ளே செல்லும் மீனாட்சி, நானும் ஏதாவது உதவி செய்யட்டா என்று கேட்க இருவருமே கோபப்பட்டு முறைத்து பார்த்து அதன்பின் சரவணனின் தாயார் கூறுகின்றார், இல்லை நீ செய்த வரைக்கும் போதும், இது எதுவும் செய்ய வேண்டாம், வெளியில் போ என்று கோபமாக திட்டுகின்றார். அதன்பின் முத்தலகிடம் ஒவ்வொரு வேலைகளையும் சொல்ல மீனாட்சி அதைத்தான் செய்வதற்காக முனைகின்றாள். ஒரு கட்டத்தில் சாம்பார் தட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க மீனாட்சியின் கையில் இருக்கும் சாம்பார் தட்டை தள்ளிவிட்டு கோபமாக திட்டுகின்றார். அழுது கொண்டே வெளியில் வரும் மீனாட்சியை சமாதானப்படுத்துவதற்காக முன்பு சங்கரபாண்டி எவ்வாறு ஒற்றுமையாக இருந்தார்களோ இப்பொழுது சங்கரபாண்டியும் சரவணனும் கோபமாக எதிரெதிர் திசைகளாக மாறிவிட்ட காரணத்தால் இப்பொழுது வீட்டில் இருக்கும் தாத்தா மீனாட்சியிடம் வந்து, மீனாட்சி ஏன் அழுகின்றாய், என்ன பிரச்சனை, இவையனைத்தும் சாதாரணம்தான், சங்கரபாண்டியின் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற கோபத்தில்தான் ஆதங்கத்தில்தான் அனைவரும் உண்மையில் கோபப்படுகின்றார்கள், இவையனைத்தும் போக போக மாறிவிடும், கவலைப்படாதே என்று கூறி கோபி கொடுத்து சமாதானப்படுத்துகின்றார். அதன்பின் சங்கரபாண்டியை சந்தித்து மன்னிப்பு கேட்பதற்காக செல்கின்றார் சரவணன். வழியில் மறைத்து மன்னிப்பு கேட்க என்னை போக விடு என்று 2-3 தடவை கூறுகின்றார் சங்கரபாண்டி. இல்லை இல்லை என்று மறுக்க கன்னத்தில் அறைந்த சங்கரபாண்டி இறங்கி கோபமாக திட்டுகின்றார். எனக்கே நீ ஆப்பு வைத்து விட்டாய்தானே, நீ நன்றாக சந்தோஷமாக இரு, உன் நினைத்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை அழித்து விட்டாய் பார்த்தாயா, என் திருமணம் முடிந்ததன் பின் முத்தலகிடம் பேசி அவளை சமாதானப்படுத்தி உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்றுதான் நானும் ராதிகாவும் ஆசைப்பட்டோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையே நீ அழித்து விட்டாய் என்று கோபமாக திட்டிவிட்டு வேலைக்கு செல்கின்றார். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. இது போன்ற சுவாரஸ்யமான டிவி சீரியல் டிவி ஷோஸ் ரிவ்யூக்களை கேட்க வேண்டுமா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாளை சரவணன் மீனாட்சி நிகழ்ச்சியில் என்ன நடக்குது என்பதை நாளைய தினம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.